வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யலான்னு நான் இன்னைக்கு வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடேறிக்கிட்டோம். கடாய் நல்லா சூடேறிச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிட்டோன்னே 3 டேபிள் ஸ்பூன் தனியாவை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 8 வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா அரைச்சி குழம்புல ஊற்றும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சூடேறிச்சு. எண்ணெய் சூடேறிச்சு. சோம்பு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல் கருப்பில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இதை சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டுன்னு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். மட்டன் கலந்துட்டோன்னே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார் கலவுன தண்ணி இருக்கு, அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். 6 விசில் வந்துருச்சு. பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.